பழனியை அடுத்த நெய்க்காரப்பட்டியில் ஒரு சமூகத்தினர் திருவழியாக செல்வதை தடுக்க பொது நடைபாதையை ஆக்கிரமித்து குண்டகை போடப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனியை அடுத்த நெய்க்காரப்பட்டி பேரூராட்சியில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பேரூராட்சியில் அனைத்து சமுதாய மக்களும் பெருமளவில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இரண்டாவது வார்டில் ராமசாமி கவுண்டர் பிரிவில் மறுபுறம் உள்ள ஒரு சமுதாயத்தினர் சாலையை பயன்படுத்த குறிப்பிட்ட சமுதாயத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் அந்த தெருவில் பாதையை ஆக்கிரமித்து மாட்டுக் கொட்டகை அமைக்கப்பட்டது. மேலும் மறுபுறத்திற்கு சென்று குடிநீர் குழாய் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது. இதுகுறித்து அப்பகுதியினர் நெய்க்காரப்பட்டி பேரூராட்சியில் புகார் அளித்தனர். ஆனால் புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து கொடுத்த புகாரின் பேரில் பேரூராட்சி நிர்வாகம் புகாரை வருவாய்த்துறைக்கு அனுப்பியது. இதன் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் சம்பந்தப்பட்ட இடம் பொதுவான நடைபாதை என்றும் அதை அகற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு பேரூராட்சி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியது. ஆனால் இன்று வரை பேரூராட்சி நிர்வாகம் போதிய காவல்துறையினர் இல்லாமல் அதை அகற்ற முடியாது என மறுத்து வருகிறது. தமிழகத்தில் தீண்டாமை என்ற செயலுக்கு பெரும் எதிர்ப்பு இருந்து வரும் நிலையில் ஒரு சமூகத்தினரையே தெருவில் நடமாட முடியாத அளவிற்கு நடைபெற்று வரும் செயலுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக மறுபுறம் உள்ளவர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சுற்றியே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் குழந்தைகளை அனுப்பும் நிலை உள்ளது. மேலும் குடிநீருக்கும் 1/2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி சென்று சுமந்து வருகின்றனர். இதுகுறித்து செயல் அலுவலர் பாஸ்கரனிடம் கேட்டபோது வருவாய்த்துறையினரிடம் மீண்டும் அளந்து தருமாறு கேட்டுள்ளதாகவும் ஆக்கிரமிப்பு இடமாக இருந்தால் காவல்துறை உதவியுடன் விரைவில் அகற்றப்படும் என்றும் தெரிவித்தார். பிறப்பிடம் 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 அது எல்லாப்பா.